நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகீதா மோதரன். கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக மாநகராட்சியில் சேர்க்கப்பட்ட பகுதிகளில் எந்த வளர்ச்சிப் பணியும் பெரிதாக நடக்கவில்லை. பேரூராட்சியாக இருந்தபோது செலுத்திய சொத்து வரியை விட 2 மடங்கு கூடுதலாக வரி செலுத்துகின்றனர். மேலும் மாநகராட்சி அலுவலகங்களுக்கு அதிக தூரம் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். கிராம ஊராட்சிகளில் 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆண்டுக்கு 100 நாள் வேலை கொடுத்து தினசரி சம்பளம் 319 ரூபாய் கிடைக்கிறது. ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் வேலை திட்டத்தில் உள்ள 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலையிழப்பர், வறுமையில் தள்ளப்படும் நிலை ஏற்படும். கோவை மாநகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைக்கும் திட்டம் இருந்தால் கைவிட வேண்டும். அதற்கு எதிராக கிராம சபை கூட்டம் மற்றும் ஊராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு தர உள்ளோம் என ஊராட்சி அமைப்பின் வார்டு உறுப்பினர்கள் தெரிவித்தனர். மன்னர்கள் ஆண்ட பாரம்பரிய பெருமை மிக்க தமிழகத்தை சேர்ந்த, அதுவும் மீனாட்சி செங்கோல் பெற்று ஆட்சி புரியும் மதுரையை சேர்ந்த எம்பி தமிழக மன்னர்களையே அவமதிப்பதா என ஆதீனங்களும் ஆன்மீகவாதிகளும் கொதித்துள்ளனர். எம்பி வெங்கடேசன் இழிவாக பேசுவது அறிவான செயலா? செங்கோல் என்பது அறத்தின் அடையாளம். வரலாற்று நாவல்கள் எழுதிய வெங்கடேசன் வரலாறு தெரியாமல் பேசுவது நியாயமில்லை, எல்லாம் தெரிந்தே உள்நோக்கத்துடன் பேசியுள்ளார், அவர் பேச்சில் நேர்மையில்லை. இதுகுறித்து வரலாற்று ஆய்வாளர்களும் எழுத்தாளர்களும் தங்களின் கண்டனத்தை சமூக ஊடகங்களின் வாயிலாக தெரிவித்து வருகின்றனர். பீகாரில் கடந்த 17 நாட்களில் அடுத்தடுத்து 12 பாலங்கள் இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலங்கள் இடிந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இங்கு கடந்த சில நாட்களாக அடுத்தடுத்த புதிய மற்றும் பழைய பாலங்கள் இடிந்து விழுந்து சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. வடகிழக்கு மாநிலமான அசாமில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் அனைத்து நதிகளும் நிரம்பி அபாய அளவை தாண்டியது. இதனால் 29 மாவட்டங்களில் 16 லட்சம் பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தேசிய பூங்காவையும் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் 17 விலங்குகள் பலியாகின. கோபி டோரா வனவிலங்கு சரணாலயத்தில் உள்ளே இருந்த காண்டாமிருகங்கள் வெளியேற முடியாமல் தவிப்பு. திருப்பூர் மாவட்டத்தில் படியூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சொந்த பஸ் கிடைத்துள்ளது. சில பகுதிகளைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் பள்ளிக்கு வர போக படியூர் ஊராட்சி தலைவர் ஜீவிதா தனது சொந்த பணம் 16 லட்சம் ரூபாயில் பள்ளிக்கு பஸ் வாங்கி கொடுத்துள்ளார். 50 பேர் அமர 7 கிலோமீட்டர் சுற்றுப்பகுதி வரை பஸ் இயக்கப்படும். இந்த பஸ் ஊழியர்களின் சம்பளத்தை ஊராட்சி தலைவர் ஜீவிதா ஏற்றுக்கொண்டுள்ளார். பள்ளி பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ள பஸ்ஸை நேற்று முதல் இயக்க அமைச்சர் சுவாமிநாதன் கொடியசைத்து இயக்கத்தை துவக்கினார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை. 6 பேர் கொண்ட கும்பல் உணவு டெலிவரி ஆட்களைப் போல் பைக்கில் வந்து சரமாரியாக வெட்டி தப்பிச் சென்றனர். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆம்ஸ்ட்ராங் அனுமதித்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அரசியல் தலைவர்கள் அண்ணாமலை, வேல்முருகன், இபிஎஸ், திருமாவளவன், ஜி கே வாசன் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சி ஆதரவாளர்கள் சாலை மறியல். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.